நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஒரு ஏர்கிராஃப்ட் கேரியர், விமானம் தாங்கி போர்க்கப்பலோட முக்கியத்துவம் என்ன அப்படின்றத பல மாதங்களுக்கு முன்னாடியே நம்ம சேனலில் வந்து பார்த்தாச்சு. சில மாதங்களுக்கு முன்னாடி INS விக்ராந்தை பற்றியும் வந்துட்டு நம்ம பேசியிருந்தோம். சைனீஸ் ஏர்கிராஃப்ட் கேரியரோட INS விக்ராந்தை கம்பேர் பண்ணி வந்து நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்தியாவுக்கு மூன்றாவது விமானம் தாங்கி போர்க்கப்பல் தேவையா, INS விஷால் வந்து இந்தியன் நேவிக்கு தேவையா அப்படின்றதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து ரொம்பவே ஒரு முக்கியமான டாப்பிக்காக வந்து இருந்து வந்துட்டு இருக்கு. ஏன்னா நிறைய பேர் ஈக்குவலாக மூணாவது ஏர்கிராஃப்ட் கேரியர் எல்லாம் வேணாம், ரொம்ப செலவு அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட காரணங்களை சொல்றாங்க. நம்மளுடைய சீஃப் ஆஃப் டிஃபென்ஸ் ஸ்டாஃப் அவர்களும் வந்து அதே விஷயத்த தான் சொல்றாரு. இந்த வீடியோவில் ஏன் தேவை, INS விஷால் வந்து ஏன் தேவை அப்படின்றத ஒரு அனாலிசிஸாகவே வந்து நம்ம பார்த்துடலாங்க. ஸோ விஷயத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஆப்கானிஸ்தான் சம்பந்தமான ஒரு சின்ன அப்டேட் ஒன்று உங்கள்கிட்ட நான் சொல்லிக்கிறேன். ஏன் அப்படின்னா, இன்னைக்கு சொல்ல அப்படின்னா இந்த செய்தியை நாளைக்கு சொன்னால் நல்லா இருக்காது. தாலிபன்ஸ் வந்து மூணு முக்கியமான மாகாணங்களினுடைய தலைநகரை கைப்பற்றிட்டாங்க. ப்ரொவின்ஷியல் கேபிட்டல்ஸை வந்து அவங்க பிடிச்சிட்டாங்க. ஸோ இந்த மூணு முக்கியமான கேபிட்டல் சிட்டிஸும் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நார்தன் ஆப்கானிஸ்தானில் இருக்குது. ஸோ நார்தன் ஆப்கானிஸ்தானில் இருக்கக்கூடிய குண்டுஸ், அப்புறம் வந்து இன்னும் ரெண்டு சிட்டி அவங்க கைப்பற்றி இருக்கிறது கவர்மெண்ட்டுக்கு ஒரு பெரிய செட்பேக் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஏன்னா நார்தன் ஆப்கானிஸ்தானில் தாலிபன்ஸ் வந்து ஸ்ட்ராங்கே கிடையாது. நிறைய ஆப்கான் ஃபோர்ஸஸ் வந்து ஆப்கான் ஆர்மியில் இருக்கக்கூடிய சோல்ஜர்ஸ் எல்லாருமே நார்தன் ஆப்கானிஸ்தான்லேருந்து வந்தவங்க தான். ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் தாலிபன்ஸ்னால இந்த முறை எப்படி இப்படி நார்தன் ஆப்கானிஸ்தானில் பெரிய அஃபென்சிவாக செய்ய முடியுது அப்படின்ற அந்த கேள்வி எழுந்திருக்கு. குறிப்பாக 1990s கூட தாலிபன்ஸ் வந்து ஸ்டார்டிங்கில் அப்போ தான் வந்து ஆப்கானிஸ்தானை கைப்பற்றாங்க. அப்போ கூட நார்தன் ஆப்கானிஸ்தான் வந்து தாலிபன்ஸோட கையை விட்டு விலகி தான் இருந்தது. இந்த முறை என்ன நடந்தது அப்படின்றது கவர்மெண்ட் ஃபோர்ஸஸ்க்கே வந்து புரியலங்க. அமெரிக்கா வந்து ஆப்கான் ட்ரூப்ஸுக்கு சப்போர்ட்டிவாக பயங்கரமான ஏர் ஸ்ட்ரைக்கை தொடர்ச்சியாக பாம்பர் ஏர்கிராஃப்ட்ஸின் மூலயமா நடத்தி வந்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட செய்திகள் வந்து ஆப்கானிஸ்தான் சம்மந்தமாக வந்து வந்துட்டு இருக்குங்க. ஸோ அதை பற்றி நம்ம நாளைக்கு வேற ஒரு வீடியோவில் வந்து டீட்டெயிலில் வந்துட்டு நம்ம பார்க்கலாம். இப்போ நான் கண்டென்ட்டுக்குள்ளே வந்துட்டு நான் வர்றேங்க. என்ன அப்படின்னா, இந்தியாவுக்கு ஒரு தேர்ட் ஏர்கிராஃப்ட் கேரியர் வந்தால் எந்த அளவுக்கு ரொம்பவே சிறப்பாக இருக்கும், பலம் கூடும் அப்படின்றத வந்து நம்ம பார்த்துடலாம். INS விக்ராந்திக்கே நம்ம நிறையா விஷயம் பேசுகிறோம். INS விஷால் வந்தால் கண்டிப்பாக நம்ம நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு நம்மளுடைய நேவியினுடைய வலிமை வந்து அதிகரிக்கும். ஸோ இப்போது முதல்ல தேவையா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி நிறைய பேர் மனதில் எழுந்து வந்துட்டு இருந்தது. டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்றத நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன், அப்புறம் அட்வான்டேஜ் நான் வந்து நிறையா சொல்ல போகிறேன். ஸோ அந்த அட்வான்டேஜ் நிறையா இருக்கிறதுனால ஆப்வியஸ்லி தேவை தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபைனலாக சொல்ல போகிறேன். டிஸ்அட்வான்டேஜ் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, செலவு ரொம்ப அதிகம், ரொம்ப ரொம்ப அதிகம். அதாவது கிட்டத்தட்ட 50,000 கோடிக்கும் அதிகமாக வந்து செலவாகும். INS விக்ராந்தே வந்து 23,000-24,000 கோடிக்கு மேலே வந்து போயிருச்சு. எக்ஸாக்ட் நம்பர் அப்படின்றது சரியாக தெரில. ஏன்னா ஒரு ஏர்கிராஃப்ட் கேரியர் வந்து ரொம்ப ஆண்டுகளாக வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவாங்க. ஸோ ஓவர் தி பீரியட் ஆஃப் டைம் நடக்கக்கூடிய அந்த எல்லா செலவுகளையுமே கூட்டி கழிச்சு பார்க்குறப்போ வந்து ஒரு குறிப்பிட்ட ரேஞ்ச் அமௌண்ட் வரைக்கும் தான் வந்து நம்மளால் கரெக்டாக சொல்ல முடியும். இந்த INS விசாலினுடைய கன்ஸ்ட்ரக்ஷனை நம்ம ஸ்டார்ட் பண்ணாலும் இன்னும் ஒரு 10 வருஷத்துக்கு மேலே கண்டிப்பாக இழுக்கும். ஸோ அப்போ வந்து நம்ம நிறைய செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதற்குள்ளே நிறையா டெஸ்ட்ராயர்ஸு, ஃப்ரிகேட்ஸு, சப்மரின்ஸு, ஸோ இதில் வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு இமீடியட்டாக நம்மளுடைய தேவையை பூர்த்தி செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. அடுத்து ரெண்டாவது முக்கியமான விஷயம் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போல்லாம் ஏர்கிராஃப்ட் கேரியர்லாம் ஈஸியாக அடிக்கிற லெவலுக்கு ஆன்டிஷிப் மிசைல்ஸ் வந்துருச்சு, ஏர்கிராஃப்ட் கேரியர் கில்லர் மிசைல்ஸ் வந்துருச்சு. சைனாட்ட இருக்கக்கூடிய DF-21 மிசைல் கூட பெரிய லெவலில் ஏர்கிராஃப்ட் கேரியரை அழிச்சிடும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அமெரிக்காவோட ஏர்கிராஃப்ட் கேரியரே அந்த மிசைலை பார்த்து வந்து கொஞ்சம் பயப்பட வேண்டிய சூழல் இருக்குது. எப்படி வந்து டேங்க்ஸ் வந்து சிட்டிங் டக்ஸாக பார்க்கப்படுதோ, அதாவது போர்க்காலத்துலலாம் முந்தி தான் டேங்க்ஸ் எல்லாம் பெரிய அளவுக்கு ஒரு பயங்கரமான ஒரு வெப்பனாக யூஸ் பண்ணி வந்துட்டு இருந்தாங்க. இப்போல்லாம் டேங்க்ஸை வந்து ட்ரோன்ஸ் ஈஸியாக அடிச்சிடும். அதே மாதிரியே ஏர்கிராஃப்ட் கேரியர்லாம் இனிமேல் வரப்போகிற காலத்தில் பெரிய அளவுக்கு சூட் ஆகாது அப்படின்ற மாதிரி ரெண்டாவது காரணம் சொல்கிறாங்க. ஸோ இவ்வளோ போனால் நம்ம செலவு பண்ணிவிட்டு நாளைக்கு திடீர்னு அதை வேறு ஏதாவது ஒரு சிம்பிளான ஒரு மிசைலோ ஏதோ ஒன்று அடிச்சிருச்சு அப்படின்னா நம்மளுக்கு பெரிய இழப்பு தானே. நம்ம இதை பாதுகாக்கணும் பாதுகாக்கணும் அப்படின்ற அந்த மென்டாலிட்டியிலேயே இருப்போம் அப்படின்னு ரெண்டாவது முக்கியமான காரணம் சொல்கிறாங்க. மூணாவது, நம்ம சீஃப் ஆஃப் டிஃபென்ஸ் ஸ்டாஃப் வந்து இதே விஷயத்தை தான் சொல்கிறாரு. இன்னொரு விஷயத்த சேர்த்து சொல்கிறாரு, என்ன அப்படின்னா, அந்தமான நிக்கோபார் ஐலாண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு பெர்மனண்ட்டான ஒரு ஏர்கிராஃப்ட் கேரியரு, அது மட்டும் இல்லாமல் லட்சத்தீப் ஐலாண்டையும் வந்து அவர் சொல்கிறாரு. ஸோ அப்படி இருக்கப்போ நம்ம அங்கே நிறையா வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம், எதற்கு வந்து நம்ம ஏர்கிராஃப்ட் கேரியரில் இன்வெஸ்ட் பண்ணும், இன்னும் செலவு செய்ய வேண்டிய ஃபீல்டு வந்து நிறையா இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. இதுதான் முக்கியமாக இவங்க சொல்லக்கூடிய டிஸ்அட்வான்டேஜஸ் மூணு வந்துட்டு நான் சொல்லிட்டேன். இப்போ அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இவங்க சொல்கிற அந்த விஷயத்துக்குலாம் நம்ம ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுப்போம். என்ன சொல்கிறாங்கன்னா, ஏர்கிராஃப்ட் கேரியர் கில்லர் மிசைல்ஸ் இருக்குங்க, அந்த கில்லர் மிசைல்ஸின் மூலமாக ஈஸியாக ஏர்கிராஃப்ட் கேரியரை அழிச்சிடலாம், ஆன்டிசிட் மிசைல்ஸின் மூலமாக அழிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஏர்கிராஃப்ட் கேரியர் கில்லர் மிசைல் சைனாவினுடைய DF-21 மூலமாக ஏர்கிராஃப்ட் கேரியரை அழிக்க முடியும் அப்படின்றது இன்ன வரைக்கும் அதற்கான ஆதாரங்கள் பெரிய லெவலில் இல்லை. சைனா வந்து அது ஒரு சைக்காலஜிக்கலாக ஒரு விஷயமாக வந்து முன்னெடுத்து வந்து சொல்லி வந்துட்டுருக்காங்க. ஒரு ஏர்கிராஃப்ட் கேரியர் வந்து ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 24 மணி நேரத்தில் கிட்டத்தட்ட 1000 கிலோமீட்டருக்கும் அதிகமான தூரங்கள் வந்து அதனால் ட்ராவல் பண்ண முடியும்.
பெரிய லெவலில் சேட்டிலைட் நேவிகேஷன் டெக்னாலஜி இருந்தால் மட்டும்தான், பெரிய லெவலில் மிசைல் அக்யூரசி இருந்தால் மட்டும்தான் ஒரு ஏர்கிராஃப்ட் கேரியரை துல்லியமாக தாக்கி அழிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் ஒரு ஏர்கிராஃப்ட் கேரியரில் சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல் இருக்குது இன்கமிங் த்ரெட்ஸை வந்து நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்கு. ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் ஈஸியாக ஒரு மிசைல் மூலமாக ஒரு ஏர்கிராஃப்ட் கேரியரை நியூட்ரலைஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்கிறது முதல் போய் தவறான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, அந்த காஸ்ட் விஷயத்த வந்து சொல்கிறாங்கல்ல, ஒரு ஏர்கிராஃப்ட் கேரியர் வந்து பயன்படுத்தினா, அதாவது கன்ஸ்ட்ரக்ட் பண்ணால் நிறையா செலவாகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு ஏர்கிராஃப்ட் கேரியர் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணக்கூடிய அந்த டைம் அப்படின்றது ரொம்ப அதிகம். ஒரு பீரியடில் ஒரு ஏர்கிராஃப்ட் கேரியரை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதன் மூலமாக நிறைய பேத்துக்கு வேலை வாய்ப்பு அப்படின்றது கிடைக்கிது. அது மட்டும் இல்லாமல் ஒரு ஏர்கிராஃப்ட் கேரியரினுடைய சர்வீஸ் பீரியட் அப்படின்றது ரொம்ப அதிகம், கிட்டத்தட்ட 40 வருஷம் வந்து நம்ம சொல்லலாம். ஆனால் அதே இது ஒரு டெஸ்ட்ராயர்ஸோட சர்வீஸ் பீரியட் வந்து 20-25 வருஷம் வரைக்கும் தான். ஸோ ஒரு டெஸ்ட்ராயரை வந்துட்டு நம்ம நிறையா செலவு பண்ணுறோம், ஒரு டெஸ்ட்ராயருக்கு செலவு பண்ணுறோம் அப்படின்னா திருப்பியும் சீக்கிரமாக இன்னொரு பீரியடில் வந்து அடுத்து நிறையா டெஸ்ட்ராயர்ஸ் வாங்குற மாதிரி இருக்கும். ஆனால் ஒரு ஏர்கிராஃப்ட் கேரியர் வந்து லாங்கர் பீரியட் ஒரு நேவியில் வந்து சர்வ் பண்ணுங்க. ஸோ இது வந்து முதல்ல சொன்ன அந்த டிஸ்அட்வான்டேஜஸ்க்கு நம்ம சொல்லக்கூடிய பதில். ஸோ இது மட்டும் இல்லாமல் ஒரு ஏர்கிராஃப்ட் கேரியரில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்றத நம்ம இப்போ பார்த்துடலாம். அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்தியா வந்து அடுத்து கொண்டு வர போகிற ஏர்கிராஃப்ட் கேரியர் வந்து INS விக்ரமாதித்யா மாதிரியோ INS விக்ராந்த் மாதிரியோ அப்படியான ஏர்கிராஃப்ட் கேரியர் கிடையாது. இது வந்து கேட்டோபார் கான்ஃபிகரேஷன் இருக்கக்கூடிய ஏர்கிராஃப்ட் கேரியர், அதாவது அடுத்து கொண்டு வந்தால் கேட்டோபார் கான்ஃபிகரேஷனில் தான் 65,000 டன்னுக்கும் அதிகமான எடை இருக்கக்கூடிய ஒரு ஹெவி ஏர்கிராஃப்ட் கேரியரை தான் கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நேவி சொல்கிறாங்க. ஸோ இது என்ன கேட்டோபார் கான்ஃபிகரேஷன், ஸ்டோபார் கான்ஃபிகரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் கேட்கலாம். இந்த ஸ்டோபார் கான்ஃபிகரேஷன் INS விக்ராந்தில் இருக்கிறத விட இந்த கேட்டோபார் கான்ஃபிகரேஷன் அப்படின்றது ரொம்ப அட்வான்ஸ்டு. அந்த ஸ்கை டைவிங் அப்படின்றது வந்து தேவையில்லை, அதாவது பெரிய லெவலில் ஒரு எலிவேஷன் அப்படின்றது தேவையில்லை, ஃப்ளாட் டெக்கின் மூலியமாகவே ஒரு ஃபைட்டர் ஜெட் வந்து டேக் ஆஃப் ஆக முடியும். அந்த அளவுக்கு அந்த டெக்கில் ஃப்ளாட் டெக்கில் வந்துட்டு ஒரு சில டெக்னாலஜி இருக்கும், அது வந்து ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆகிறதுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஸோ அதன் மூலமாக பெரிய லெவலில் ரொம்ப ஹெவி வெயிட் ஃபைட்டர் ஜெட்ஸை கூட வந்துட்டு அந்த ஏர்கிராஃப்ட் கேரியரில் பயன்படுத்த முடியும். அது மட்டும் இல்லாமல் வெயிட் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால அந்த ஏர்கிராஃப்ட் கேரியர் வந்து ரொம்பவே சாலிடாக ஹெவியாக இருக்கும். ஒரு சில மிசைல்ஸ்னால கூட அந்த ஏர்கிராஃப்ட் கேரியரை பெருசாக ஒன்றும் செஞ்சிட முடியாது. இது எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டு ஒரு ஏர்கிராஃப்ட் கேரியரில் இருக்கக்கூடிய ஃபைட்டர் ஜெட்ஸ், கிட்டத்தட்ட 2 ஸ்குவாட்ரன் ஃபைட்டர் ஜெட்ஸ், அதில் வந்து நீங்கள் நினச்சிக்கோங்க ரஃபேல் நேவல் வேரியண்ட், அப்படி இல்லாட்டி வந்து F-18 சூப்பர் ஹார்னட்ஸ், அப்படி இல்லாட்டி சூகாய் நேவல் வேரியண்ட் வந்து யூஸ் பண்ணுறோம். அந்த ஃபைட்டர் ஜெட்ஸ் வந்து ஏர்கிராஃப்ட் கேரியர்லேருந்து வெகு தூரம் சென்று எதிரிகளோட போர்க்கப்பலையோ சப்மரீனையோ வந்துட்டு துல்லியமாக தாக்கி அழிச்சிட்டு வர முடியும். அது மட்டும் இல்லாமல் நிறையா சர்வேலன்ஸ் ஏர்கிராஃப்ட்டும் ஒரு ஏர்கிராஃப்ட் கேரியரில் வந்து இருக்கும். இப்போ ஒரு ஏர்கிராஃப்ட் கேரியர் வந்து முந்திரி கோட்டை மாதிரி முன்னாடி போயிட்டு ஒரு எதிரிகளோட சப்மரீன் கிட்டேயோ இல்லை எதிரிகளோட போர்க்கப்பல் கிட்டேயோ வந்துட்டு வல்னரபிளாக போய் நிற்காது. ஒரு ஏர்கிராஃப்ட் கேரியர் வந்து சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா ஒரு செஸ் போர்டில் ஒரு ராஜா வந்து ஒரே இடத்துல தான் இருப்பார். ஆனால் அந்த ராஜாவுக்கு சுற்றி அரணாக இருக்கக்கூடிய சிப்பாய், அப்புறம் வந்து குதிரை, யானை, இதெல்லாம் வந்து முன்னாடி போய் பயங்கரமான அஃபென்சிவ் ஆட்டத்தில் ஈடுபடும். அதே மாதிரி தான் ஒரு ஏர்கிராஃப்ட் கேரியர் வந்து அதற்கு சேஃபான ஒரு இடத்துல போயிட்டு கடலில் நங்கூர மாதிரி நச்சுன்னு போய் நின்றோம். அதற்கப்புறம் அந்த ஏர்கிராஃப்ட் கேரியரில் இருக்கக்கூடிய ஃபைட்டர் ஜெட்ஸ்லேருந்து எல்லாமே எல்லா அசட்சுமே புகுந்து விளையாட ஆரம்பிச்சிடும் அப்படின்னே வந்துட்டு சொல்லலாம். குறிப்பாக ஒரு 500-600 கிலோமீட்டர் தூரம் தள்ளி எதிரிகளோட டெஸ்ட்ராயர் ஷிப்ஸ் வந்துட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஏர்கிராஃப்ட் கேரியரில் இருக்கக்கூடிய ஃபைட்டர் ஜெட்ஸ் வந்து பேட்ரோலுக்கு போயிட்டு முன்னாடியே அந்த டெஸ்ட்ராயர்ஸை கணிச்சு அந்த டெஸ்ட்ராயர்ஸ் மேலே தாக்குதல் நிகழ்த்த முடியும். ஒரு ஏர் டு கிரவுண்ட் மிசைல்ஸினுடைய ரேஞ்ச் எவ்வளோ இருக்குது அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ரஃபேலில் இருக்கக்கூடிய ஏர் டு கிரவுண்ட் மிசைலாக இருக்கட்டும், இல்லை சூகாயில் வந்து நம்ம பிரம்மோஸ் மிசைலே வந்து நம்ம இன்டெக்ட் பண்ணுறோம். ஸோ அதுக்கெல்லாம் ரேஞ்ச் அப்படின்றது ரொம்ப அதிகம். டெஸ்ட்ராயர்ஸ்னால நம்மளுக்கு பாதிப்பு ஏற்படும் அப்படின்றத விட நம்ம சேஃபான ஒரு இடத்துல இருந்துக்கிட்டு, ஃபைட்டர் ஜெட்ஸ் வந்து சேஃபான ஒரு இடத்துல இருந்துக்கிட்டு எதிரிகளோட ஃப்ளீட்டை வந்து ஈஸியாக அடிச்சுட்டு சேஃபாக ஏர்கிராஃப்ட் கேரியரில் போயிட்டு வந்துட்டு லேண்ட் ஆகிட்டு இருக்க முடியுங்க. ஸோ இதுதான் ஒரு பெரிய அட்வான்டேஜ். அதாவது சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா எதிரிகளோட ஃப்ளீட் வந்து ஒரு தூரம் ஒரு டைரக்ஷனில் போய்கிட்டு இருக்காங்க, அப்போது கொஞ்சம் தூரம் தள்ளி அங்கே ஒரு ஏர்கிராஃப்ட் கேரியர் இருக்குது, அதில் ஃபைட்டர் ஜெட்ஸும் இருக்குது அப்படின்னா அந்த டைரக்ஷனில் போகிறதுக்கே அவங்க ரொம்ப யோசிப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஏகப்பட்ட ஏரியல் த்ரெட்ஸ் அப்படின்றது வந்து வர ஆரம்பிச்சிடும். கப்பலில் இருக்கக்கூடிய டெஸ்ட்ராயர்ஸில் இருக்கக்கூடிய சர்ஃபேஸ் டு ஏர் மிசைலோட ரேஞ்ச் எல்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா மேக்ஸிமம் 100 கிலோமீட்டர் வரைக்கும் ரேஞ்ச் இருக்குங்க, மிஞ்சி மிஞ்சி போனால் 150 கிலோமீட்டர் ரேஞ்ச் வரைக்கும் இருக்கும். ஸோ நிறையா ஃபைட்டர் ஜெட்ஸ்க்கு வந்து இந்த விஷயத்தை ஈஸியாக அவாய்ட் பண்ணிட முடியும். அதாவது சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல் கிரவுண்டில் இருக்கக்கூடிய அந்த S-400 இந்த மாதிரி பெரிய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்ல இருந்து தப்பிக்கிறது வேணா கஷ்டம், ஒரு ஷிப்ல இருக்கக்கூடிய 100 கிலோமீட்டர் சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல போர் விமானங்கள் வந்து அந்த ஷிப்ல இருக்கக்கூடிய சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல தப்பிச்சு எவேட் பண்ணி போறது அப்படின்றது ஈஸி. ஸோ இந்த மாதிரி ஒரு ஏர்கிராஃப்ட் கேரியருக்கு ஏகப்பட்ட அட்வான்டேஜஸ் அப்படின்றது இருக்கு. ஸோ இப்போ இந்தியன் நேவி வந்து ஆல்ரெடி 2 ஏர்கிராஃப்ட் கேரியர் வந்து வந்துருச்சு, மூணாவதா ஏன் ஒரு ஏர்கிராஃப்ட் கேரியருக்கு பிச் பண்றாங்க அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, 2 ஏர்கிராஃப்ட் கேரியரையுமே அதாவது INS விக்ரமாதித்யா INS விக்ராந்த் ரெண்டையுமே
ஒரு ஃபிக்ஸ்டு ஸ்பாட்டில் வந்து எப்பயுமே வந்து நிறுத்தி வச்சிருது டிட்டரன்ஸ்க்கு, நம்மளுடைய இடத்துக்குள்ளே யாருமே வந்துடக்கூடாது. ஸோ அதனால் ஒரு முக்கியமான பே ஆஃப் பெங்காலில் ஒரு முக்கியமான இடத்துல ஐஎன்எஸ் விக்ராந்தை நிறுத்தி வச்சிடறாங்க. இன்னொரு பக்கம் அரேபியன்சியில் ஒரு முக்கியமான பகுதியில் வந்து ஐஎன்எஸ் விக்ரமாதித்யாவை நிறுத்தி வச்சிடறாங்க. ஸோ ஒரு குறிப்பிட்ட வாஸ்ட் ஏரியாவுக்குள்ளே எந்த ஒரு அந்நிய போர் விமானங்களோ இல்லை வந்து போர் கப்பலோ வந்து வரவிடாமல் இந்த ஏர்கிராஃப்ட் கேரியர் வந்து தடுக்கும். ஆனால் மூணாவதாக ஒரு ஏர்கிராஃப்ட் கேரியர் முக்கியமான அஃபென்சிவ் ஆப்ரேஷன்ஸில் தொடர்ச்சியாக ஈடுபட்டு வந்துக்கிட்டே இருக்கும். அதாவது சைக்கிளாக அப்படியே சுற்றிக்கிட்டே இருக்கும், ஒவ்வொரு இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு வந்து போய்கிட்டு இருக்கும். குறிப்பாக சவுத் சைனா சீ பக்கம் போகும், மொரிஷியஸ் பக்கம் வந்து சைனாவினுடைய போர்க்கப்பல் போகுதுன்னா அந்த பக்கம் வந்துட்டு போகும், அப்புறம் ஆப்பிரிக்காவினுடைய சதர்ன் கோஸ்ட் சைடு வந்துட்டு போகும். இது வந்து முக்கியமான அஃபென்சிவ் ரொட்டேஷன் ஆக்டிவிட்டீஸில் வந்து ஈடுபடும். ஸோ அந்த மாதிரியான ஒரு பர்பஸுக்கு பெரிய ஒரு ப்ளூ வாட்டர் நேவியாக மாறணும் அப்படின்ற அந்த நோக்கத்தோடு தான் இந்தியன் நேவி வந்து தேர்ட் ஏர்கிராஃப்ட் கேரியர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ அதை ரெண்டு ஏர்கிராஃப்ட் கேரியரை வச்சுக்கிட்டு நம்மளால் செய்ய முடியாது, ஏன்னா எதிரிகளும் அவனுடைய போர்க்கப்பலை வச்சு நம்மளுக்கு வந்துட்டு ஒரு சில நெருக்கடியை கொடுப்பான். ஸோ அந்த நேரத்தில் மூணாவது ஏர்கிராஃப்ட் கேரியர் அப்படின்றது இந்தியன் நேவிக்கு ரொம்ப 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 அத்தியாவசியம். நம்மளுக்கு வந்து அந்த பணத்தை வச்சு டிஸ்ட்ராயர்ஸ் வாங்கலாம், சப்மரைன்ஸ் வாங்கலாம் அப்படின்னா அதெல்லாம் தேவை, ஆனால் ஏர்கிராஃப்ட் கேரியரும் கட்டாயம் தேவை அப்படின்றத இந்த வீடியோவில் நான் சொல்லி முடிச்சுக்கிறேங்க. ஸோ இதான் முக்கியமாக சொல்ல அந்த பாயிண்ட்டு. நான் ஒரு தெளிவான ஒரு முடிவில் தான் இருக்கேன், மூணாவது ஏர்கிராஃப்ட் கேரியர் தேவை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோவில் நீங்கள் ஒரு சில விஷயங்களை புதுசாக தெரிஞ்சுக்கிட்டீங்க, யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி வேறு ஒரு முக்கியமான டிஃபென்ஸ் டாப்பிக்கில் நம்ம சந்திக்கலாம். அது வரைக்கும் சேனலோட இணைஞ்சிருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோ பார்த்தமைக்கு ரொம்ப நன்றி. ஜெய்ஹிந்த்.